Hellcat. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சிவபிரகாஷ். நீங்க பாத்துருக்கிறது சிவபிரகாஷ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, நம்ம நண்பர் வெங்கடேஷ் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழன் பெருமை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு கண்டென்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருந்தாச்சு, டேலண்டடான குழந்தைங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட திறமை நம்ம சேனல்ல வெளிக்கொண்டு வருவேன் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வீடியோல நம்ம வெங்கடேஷன் சார் அவர் ட்ரெயின் பண்ண குழந்தைங்க நம்ம சேனல்ல உங்களுக்காக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க வீட்டில் இது போல குழந்தைங்க இருந்தாக்கா கண்டிப்பா அவங்க பண்ணதை ஒரு வீடியோ மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அது நம்ம சேனல்ல வரும். தேங்க்யூ. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உள்ளது. கற்ற கசதென கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தவிர மோப்பக்கொழியும் மணிச்ச முகம் தெரிந்து நோக்கக்கொழியும் இருந்து மலர் இசையறினார் மா நடிசைதான் நில மிசை வாழ்வார். எப்பொருள் யாராருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இனிய உளவாக இன்னாத குரல் கலியுத்த காய்கவர் நன்றி. ஈன்ற பொழுது பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்டார். நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கும் இத்தாகும் நல்லொழுக்கம் தீவிரக்கும் என்றும் விதிமை தரும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பெருக்கு. நன்றி வணக்கம். வணக்கம். என் பெயர் பிரவீன்குமார். நான் 9வது வகுப்பு படிக்கின்றேன். தமிழ்ச்சொல் வளம் பற்றியும் தமிழ்ச்சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் பேச வந்துள்ளேன். ஒருவர் தம் கருத்தையோ மொழியையோ பிறருக்கு தெரிவிக்க வேண்டுமானால் சரியான சொற்களை பயன்படுத்தினால்தான் மற்றவர் அதை புரிந்து கொள்ள முடியும். பேச்சு வழக்கு சொற்களும் எழுத்து வழக்கு சொற்களும் சில நேரங்களில் மாறுபடும். தமிழில் நாம் எழுதுவதே அப்படியே பேசவும் முடியும், ஆனால் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் அது இயலாது. ஒரு மொழி நிலை பெற்று நிற்க வேண்டுமானால் அம்மொழியில் அதிக சொல் வளம் இருக்க வேண்டும். தமிழ் மொழி செழுமை மிக்க மொழியாக திகழ்வதற்கு காரணங்களுள் ஒன்று அதிக சொல் வளம் கொண்டிருப்பது ஆகும். ஆங்கில மொழியில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. தமிழ் மொழியில் போதுமான சொல் வளம் இருந்தாலும் இன்னும் பல சொற்கள் உருவாக்கப்பட வேண்டும். இயற்கை நமக்கு போதுமான வளங்களாக திகழ்ந்தாலும் அவற்றை பயன்படுத்தி அழிப்பது மட்டும் நமது கடமை அல்ல. அவற்றை மீண்டும் உற்பத்தி செய்து அவற்றின் வளமும் பலமும் குறையாமல் பாதுகாப்பதே நமது கடமையாகும். இவை தமிழ் மொழிக்கு முற்றிலும் பொருந்தும். தமிழ் மொழியானது உலக அரங்கேற்றில் நிலை பெற்று நிற்க வேண்டுமானால் இன்னும் பல சொற்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதிகமான வேர்ச்சொல் கொண்ட தமிழ் மொழி இன்னும் பல சொற்கள் தேவை இன்னும் உள்ளது என்பதை கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி வணக்கம். வணக்கம். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். வணக்கம். என் பேரு ஜியா. வணக்கம். என் பெயர் ரக்ஷிதா ஸ்ரீ. ஆத்தி சுடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈவது விளக்கே உடையது விளம்பே ஊக்கமது கைவிடு என் எழுத்து இதழில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புறுபு ஒழுகு ஓருவது ஒழியில் அவ்வையம் பேச அகம் சுருக்கே. நன்றி நன்றி. வணக்கம். என் பெயர் அனுஷா. நான் 6வது வகுப்பு படிக்கின்றேன். இந்த தமிழ் இதை எழுதியவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்றிருப்பேன் அந்த தமிழ் இந்த தமிழ்கள் இருக்குனே தமிழ் தமிழுக்கு நிலவென்றிருப்பேன் இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் நிலைவுக்கு நீ நிலைவுக்கு நீ தமிழ் எங்கள் மனம் என்று பேர் இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்தவும் நிரூபித்தவும் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவற்றுவே புலவற்றுவேன் தமிழ் எங்கள் உயிருக்குவான்
இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்ததேன் சுடர் தந்ததேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இந்த தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் பாரதிதாசன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் பிபி, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் மொழி வாழ்த்து பாடல் எழுதியவர் பாரதியார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்த வன்மொழிவர் வன்மொழி வாழியவே, ஏழ்கலை வைத்திடும் கர்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழ்கலை வைத்திடும் கர்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சுருக்கள் நீங்க தமிழ்மொழி உங்கள் சுருங்க வையகமே, தொல்லை இணை தரு தொல்லை அகற்று சுருங்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய தமிழ்மொழியே, வானமறிந்த அனைத்து மறைந்த வன்மொழி வாழியவே, வானமறிந்த அனைத்து மறைந்த வன் வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. நன்றி. வணக்கம், என் பெயர் கோகுல். வணக்கம், என் பெயர் பாலமுருகன். நாங்கள் இருவரும் தமிழ் மொழியின் மேன்மை பற்றி கூற வந்துள்ளோம். முன்னுரை. தமிழ் மொழி தென்றாவிட மொழிகளில் மூத்த மொழியாகவும் உலகில் பாரம்பரியம் மற்றும் நாகரிக பண்பாடு வளர்ச்சியின் முதுகெலும்பு நம் தமிழ் மொழி. தமிழ் மொழியின் மேன்மை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். பாரு, மூத்த மொழி நம் தமிழ் மொழி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. எளிய மொழி தமிழ் கற்போம் சிந்தனை தூண்டி அவர்களை எளிதில் கற்றுக்கொள்ள செய்யும் மொழி நம் தமிழ் மொழி. சீர்மை மொழி தமிழ் சீரிய இலக்கண இலக்கிய வளமும் சீர்மை பொருந்திய எழுத்தும் சீர்திருத்தமும் உடையது நம் தமிழ் மொழி. பழமை மொழி தமிழ் ஆழ்ந்த சொல்வளமும் பொருள் வளமும் நிறைந்து காணப்படுகிறது. பிற மொழிகளின் துணையின்றி பல்லாயிரம் காலம் பேசப்பட்டு வரும் மொழி நம் தமிழ் மொழி. வளர்மொழி தமிழ் இந்திய அறிவியல் மருத்துவ கண்டுபிடிப்புகளை ஏற்று அவர்களுக்கு ஏற்ப சொல்வளம் இருக்கும் வளரும் மொழி நம் தமிழ் மொழி. முடிவுரை சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் என்று கூறிய கா சச்சினானந்தன் கூற்றுக்கு இணங்க நம் தமிழால் வளர்ந்து தமிழை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்கி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பெயர் முருகன். வணக்கம், என் பெயர் பிரவீன். நாங்கள் இருவரும் தமிழ் மொழியின் மேன்மை பற்றி கூற வந்துள்ளோம். முன்னுரை. தமிழ் மொழி திராவிட மொழிகளின் மூத்த மொழியாகவும் உலகின் பாரம்பரியம் மற்றும் நாகரிகம் பண்பாடு வளர்ச்சியின் முதுகெலும்பு நம் தமிழ் மொழி. தமிழ் மொழியின் மேன்மை பற்றி கட்டுரையில் காண்போம். மாறி மூத்த மொழி நம் தமிழ் மொழி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. எளிய மொழி தமிழ் கற்போர் சிந்தனையை தூண்டி அவர்களை எளிதில் கற்றுக்கொள்ள செய்யும் மொழி நம் தமிழ் மொழி. சீர்மை மொழி தமிழ் சீரிய இலக்கண இலக்கிய வளமும் சீர்மை பொருந்திய எழுத்து சீர்திருத்தமும் உடையது நம் தமிழ் மொழி. சீர்மை வளமை மொழி தமிழில் ஆழ்ந்த சொல்வளமும் பொருள் வளமும் நிறைந்து காணப்படுகிறது. பிற மொழிகளின் துணையின்றி பல்லாயிரம் காலம் பேசப்பட்டு வரும் மொழி நம் தமிழ் மொழி. வளர்மொழி தமிழ் இந்திய அறிவியல் மருத்துவம் கண்டுபிடிப்புகளை ஏற்று அவற்றிற்கு ஏற்ப சொல்வளம் இருக்கும் வளரும் மொழி நம் தமிழ் மொழி. முடிவுரை சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறிய கா சச்சிதானந்தன் கூற்றுக்கு இணங்க நாமும் தமிழால் ஒன்றிணைந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹி. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.